நண்பர்களே, இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி வந்து சூப்பராக வந்து விளையாண்டுருக்காங்க. 149.5 ஓவரில் வந்து 649 ரன்கள் எடுத்திருக்காங்க. 9 விக்கெட் இழப்புக்கு இருந்த சமயத்தில் வந்து இந்திய அணி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்து 3 பேர் வந்து சதம் அடிச்சிருக்காங்க. பிருத்வி ஷா வந்து சதம் அடிச்சிருப்பாரு, கேப்டன் விராட் கோலி வந்து சதம் அடிச்சிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் வந்து சதம் அடிச்சிருக்காரு. ஜடேஜா வந்து அவருடைய முதல் சர்வதேச சதத்தை வந்து அடிச்சிருக்காரு. ஜடேஜா வந்து கிரிக்கெட் போட்டியில் முதல்ல வந்து 2009 தான் வந்து அறிமுகமானார். கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களுக்கு பிறகு வந்து ஜடேஜா முதல் சர்வதேச சதத்தை வந்து அடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் போட்டியில் வந்து 600 ரன்களுக்கு மேலே அதிக முறை அடித்த அணிகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து 2வது இடத்துல இருக்காங்க. இந்திய அணி வந்து 31 முறை வந்து 600 ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியானது 34 முறை வந்து அடிச்சிருக்காங்க. இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணியானது முறியடிப்பாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்திய அணி அடித்த அதிகபட்ச ஸ்கோர் டெஸ்ட் போட்டியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1979 644 ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 39 வருடங்களுக்கு பிறகு இப்போ வந்து இந்திய அணி வந்து 649 ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க. 39 வருடங்களுக்கு பிறகு அந்த சாதனையை இந்திய அணி வந்து முறியடிச்சிருக்காங்க. கோலி தலைமையிலான இந்திய அணிக்கு பல முன்னாள் வீரர்கள் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.